Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கறோம். செம டேஸ்டியா இருக்கும். இந்த மீன் வந்து எல்லா மீன்களை விட மலிவாக கிடைக்கக்கூடியது. இந்த மீன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குது. இந்த மீனில் ஒமேகா 3 இருப்பதோட கலோரிகள் வந்து ரொம்ப கம்மி, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, விட்டமின் ஏ நிறைய இருக்குது இதில். இந்த நெத்திலி மீன் வந்து சரும பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. அப்புறம் இது வந்து கால்சியம் நிறைய இருக்கிறதுனால பற்களுக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் கண்களுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்புக்கு நம்ம ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிடலாம். அங்கே கடையிலேயே வந்து தலையும் வாலும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம உள்ள இந்த இதை மட்டும் க்ளீன் பண்ணணும். கருப்பாக இருக்கிறத மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பிச்சு எடுத்துட்டா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் இந்த மாதிரி முள் லைட்டாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டா சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். இந்த கருப்பாக இருக்கிறதும் கசப்பாக இருக்கும், அதனால எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து முழு மீன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த சிசர் வச்சு இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. இங்கே வந்து கருப்பாக இருக்கும், அதுவும் வாலும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. தலையும் வாலும் கட் பண்ணிட்டு இது இந்த சைடில் உள்ளதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசா நீங்க முள் எடுக்கிறதா இருந்தா கூட எடுத்துடலாம், எடுத்துக்கோங்க. முழுசா எடுத்துட்டேன். குட்டி ஃபிஷ்ல வந்து அந்த முள் நிறைய இருக்காது, பின்னாடி வரைக்கும் இருக்காது. லைட்டா இந்த இப்படி எடுத்தாலும் எடுத்துடலாம். இந்த பெரிய ஃபிஷ், இந்த இது கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷா இருக்கிறதுனால நான் ஃபுல்லா எடுத்துட்டேன். இந்த மாதிரி செதிலும் இருக்கும் சைடில், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் வச்சு. நான் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இப்போ சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க. ஒன்று ரெண்டு இருக்கு, அவ்வளோதான். எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. இப்ப சால்ட்டும் மஞ்சளும் போட்டு கிளீன் பண்ணிடலாம். மஞ்சள் சால்ட் போட்டு இப்ப தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம்.
சூப்பரா வாஷ் பண்ணியாச்சு. இப்ப குழம்பு எப்படி செய்யலாம்னு பாப்போம். பேன் நல்லா சூடானதும் கடலை ஊத்திக்கலாம், கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உளுந்தம் பருப்பு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்க்கவே அழகா இருக்கு. இது கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி, சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். இந்த குழம்புக்கு நான் புளி ஊத்தல, அதுக்கு பதிலாக மாங்காய் தூள் போட போறேன். நீங்க மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் கால் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் மாங்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்புக்காக அது சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவேப்பிலை பிச்சு போட்டு நம்ம வேக விட்டோம்னா செம்ம டேஸ்ட் வரும், ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்துருச்சுன்னு பார்க்கலாம். எல்லா பிஷையும் சேர்த்துக்கலாம். லைட்டா கிளறி விட்டா போதும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கோல் பண்ணி பார்க்கலாம். ஹெல்தியான டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.